ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். அது என்ன இன்க்ரீடியன்ட் வீடியோவில் இடையில சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவை, 2 கப் ஜீனி, 3 கப் தண்ணி, 1/2 கப் கோல்வெனர் ஆயில். உங்களுக்கு என்ன கடலைனா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். முந்திரி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எல்லோ கலர் கேசரி பண்ண போகிறேன், அதனால் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த முந்திரியை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம வச்சுருக்க கோல்வெனர் ஆயில் ஊற்றி ரவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும். ரவை ரவை வறுக்கிறது தான் கேசரியோட டேஸ்ட்டே இருக்குது. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி, 3 கப் தண்ணியை வந்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். அதில் எல்லோ ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிக்கும்போது நம்ம வந்து ரவை போட்டோம்னா அது கட்டி கட்டி ஆயிரும். அதனால் நார்மலாக கொதிச்சிட்ருக்கும்போதே நம்ம லைட் லைட்டாக ரவையை போட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டியாயிரும். இப்போ 2 கப் ஜீனியை சேர்த்துக்கிறேன். இப்போ தான் நம்ம அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா மாஸ் பவுடர். இதுதாங்க அது. இது வந்துட்டு பாதாம் மிக்ஸு தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அதோட நெய் சேர்த்துக்கலாம். கிளறிட்டு அதோட நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துட்டு நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் லைட்டாக கிளறிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சு அடுப்பில் கிண்டிகிட்டே இருந்தோம்னா கேசரி வந்து பிசு பிசுன்னு ஆயிரும். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.